ஸ்ரீ பரிமள குருவன்னையே போற்றி போற்றி. பரிமள வெண்பா. பச்சை நிறத்தவள், பால் போன்று வெளுத்தவள், பன்னிருகை உடையவள், பாசாங்கு தரித்தவள், பண்பட்ட உயிர்களை பக்குவமுற சமைப்பவள், பரிமீது வலம் வரும் தேவியின் அடி தொழுதிடுவோம். பரிமளமாய் உதித்து பாரினில் அவதரித்து, பகலவனின் துணை கொண்டு ஆன்மாக்களை காத்து விண்ணேற்றும் பணியேற்றுள்ளேன். பக்க துணை புரிவோர் யாவரும் பரமநடி சேர்ந்திருப்பர். மனித மூளை என்பது அண்டத்தை ஒத்தது. அண்டம் என்பது ஆராயப்பட வேண்டும் எனில் மனித மூளை ஒன்றே ஆராய்ந்து அறியப்படல் வேண்டும். ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் யாம் தொடர் செயலாய் அதி அற்புத ஞானத்தினை வழங்கிடவே முற்படுவோம். நரம்பணுக்கள் என்பதே யாம் ஏற்ற தலைப்பாகும். விஞ்ஞானம் மெய்ஞானம் ஆகியவை கலந்த உட்தொகுப்பாய் எடுத்துரைப்போம். கண்கள் கொண்டு காண இயல்கின்ற அறிவியலும், கருத்தினை கொண்டு ஆராய்ந்து உணர்கின்ற விஞ்ஞானமும் மனிதர்களின் இரு கண்கள் போன்றவை. இரண்டுமே மெய்ஞானத்தின் இரு பிரிவுகளாகும். அறிதலும் புரிதலுமே அறிவியலும் விஞ்ஞானமும் ஆகும். மெய்ஞானமே இதன் எல்லையும் ஆகும். பண்பட்டு பக்குவமுற்ற மனிதர்கள் யாவரும் உணர்தல் எனும் மெய்ஞான தத்துவத்தினையே ஏற்றிடுவர். இருப்பினும் யாம் நரம்பணுக்கள் எனும் அணுக்களை குறித்து இரு கூறுகளாகவே எடுத்துரைப்போம். அறிதலும் புரிதலும் உணர்வாகி நிலைத்திட இறுதியில் அன்பு சார்ந்த தத்துவங்களையும் எடுத்துரைக்கின்றேன். பணிவு கொண்டு பதிந்திட உலகம் உய்வுறும். விஞ்ஞான மார்க்கம். நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். நியூரான்ஸ் என்பது குறித்து அனைவரும் அறிந்த பல பொது குறிப்புகளை கடந்து அதன் இயக்கம் என்கின்ற பணி குறித்து யாம் எடுத்துரைக்க விழைகின்றோம். நியூரான்ஸ் என்பது நரம்பணுக்கள் என்றும், அவை மூளையின் நரம்பு மண்டலத்தில் அமைந்துள்ளதென்றும் முதன்மையாய் அறிந்திடுக. உள்மூளை என்பது 10 வட்ட அணுக்களையே சார்ந்தது. யாம் அளிக்க உள்ள அறிவு என்பது 10 வட்ட அணுக்களில் உழவுகின்ற நரம்பணுக்கள் குறித்தே. விஞ்ஞானம் என்பது ஆராய்ந்து அறிதலை அடிப்படையாக கொண்டது. மனித மூளை என்பது ஆராய்தலுக்கு உட்பட்டதே. இருப்பினும் உள் மூளை என்பது எவராலும் பூரணமாக ஆராய்ந்து அறியப்பட இயலாதது. எவ்விதம் சூரியனின் மையத்தில் உள்ள ஈசனை ஆராய்ந்து அறிந்துவிட இயலாதோ, அவ்விதமே உள் மூளையும் ஆராய்தலுக்கு அப்பாற்பட்டது. நரம்பணுக்கள் என்பவை நியூரான் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் புறத் தோற்றம் குறித்து அறிந்திடுவோம். ஒரு சிசுவானது மனித உடல் எனும் வடிவினை ஏற்பது தாயின் கருவறையில். அத்தருணத்தில் அளவிற்கும் அதிகமான வெப்பம் என்பது தாயின் உடலில் உருவாக்கப்படும். தாய் தந்தையரின் ஆன்ம துகள் உராய்தலின் மூலம் உருவாக்கும் ஓர் குழந்தையின் உடலில் மூளை பகுதி என்பது சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது. நச்சு கழிவுகளை கொண்டே நரம்பிழைகள் அமைக்கப்படுகின்றது எனினும், அவற்றின் அமில தன்மையின் வெப்பத்தால் உருவாகும் ஓர் திரை படலமே நரம்பணுக்கள் எனும் சிறு இல்லங்கள் உருவாக மூல காரணமாய் அமைகின்றது. எவ்விதம் ஓர் பறவையானது மரங்களின் கழிவுகள் எனப்படும் காய்ந்த சருகுகள் மற்றும் குச்சிகளை கொண்டு ஒரு கூடுதலை உருவாக்கி அதனுள் வெற்றிடத்தை நிரப்புகின்றதோ, அவ்விதமே நரம்பிழைகள் யாவும் தன்னுடைய அமில கழிவுகளை ஒரு சவ்வு படலமாக திரித்து வெற்றிடம் நிறைந்த சிறு கூடுகளாய் உருமாற்றுகின்றது. நரம்பு மண்டலம் என்பது அவ்வகையிலேயே தனது வளர்ச்சியையும் நிகழ்த்திடும் என்றறிக. நரம்பிழைகள் என்பதே அமில கழிவுகளால் உருவாக்கப்படும் வழித்தடம் எனினும், அவை தனது அமில ஆற்றல்களை சேமித்து வெற்று கூடுகளையும் உருவாக்குகின்றது என்றறிக. அதன் மூல காரணம் என்பது தனது வளர்ச்சியினை மேம்படுத்த வேண்டும் எனும் காரணத்தினால். புறத்தில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு சென்றிட
எவ்விதம் பல்வேறு வழித்தடங்கள் உள்ளனவோ அவ்விதமே நரம்பு மண்டலமும் அமைக்கப்படும். நரம்பிழை என்பது தலைமை சுரப்பியிலிருந்தே துவங்கப்படும். மூளை பகுதி முழுவதும் நிறைந்திருக்கும் நரம்புகள் யாவும் ஓர் துவக்க புள்ளியை கொண்டிருக்கும் என்பதே சத்திய நிலை ஆகும். அவ்விதம் உருவாகும் ஓர் நரம்பிழை மெல்ல ஒரு திக்கினை நோக்கி வளரத் துவங்கிடும். உடன் தனது ஆற்றலால் ஓர் சவ்வு படலத்தை உருவாக்கி ஒரு வெற்றிடத்தையும் நிர்மாணிக்கும். பின்னர் அதனின்று 5 கிளைகளாய் வளர்ந்து 5 நரம்பிழை வழித்தடங்களை உருவாக்கும். ஒவ்வொரு நரம்பிழையும் அவ்விதமே சிறிது தொலைவிற்கு வளர்ந்தவுடன் தனது ஆற்றலான அமில கழிவுகளை கொண்டு ஒரு சவ்வு படலத்தை உருவாக்கி அதனை ஓர் கூடு போன்று திரித்து அதன் மீது பரவி நிலைத்திடும். பின்னர் அங்கிருந்து 5 கிளைகளாக பரவி மீண்டும் வளர்ச்சியடையும். சில தருணங்களில் சேமிப்புறுகின்ற கழிவுகளால் உருவாகும் சவ்வுத்திரை என்பது சிறியதாக அமைந்துவிட்டால் அதனின்று கிளைவிடும் நரம்பிழைகள் 5 எனும் எண்ணிக்கையில் அமையாது 4 அல்லது 3 இழைகளாகவும் பிரிந்து வளர்ச்சியுறும். சில தருணங்களில் சவ்வு படலம் பெரியதாய் தோன்றிவிட்டால் 5 மேற்பட்ட நரம்பிழைகளும் வளர்ச்சியுறும். நரம்பிழைகளால் சேமிக்கப்படும் அதனுடைய ஆற்றல்கள் எனப்படும் அமில கழிவுகளே சவ்வு படலமாய் திரிக்கப்பட்டு ஓர் வெற்றிட கூடாக உருவாகின்றது என்கின்ற அடிப்படை தத்துவத்தினை உணர வேண்டும். இரு ஆத்ம கருக்கள் உராய்ந்திடும் தருணம் எத்தகைய அமில கழிவுகள் வெளியேறுகின்றன என்பதனை பூரணமாய் உணர வேண்டும். எனில் பரமாத்மாவினின்று எத்தகைய அமில கழிவுகள் உருவாகும் என்றுமே சிந்திக்க வேண்டும். எவ்விதம் கழிவுகள் யாவும் அழகிய நரம்பிழைகள் எனும் வழித்தடங்களாக உருமாற்றப்பட்டு உபரி ஆற்றல்களும் சவ்வு படலமாக திரிக்கப்பட்டு நரம்பு அணுக்களாக உருமாற்றப்படுகின்றதோ அவ்விதமே சூரியன் என்று வெளிப்படும் ஆற்றல்களும் புற ஒளிப்பாலம் எனப்படும் நரம்பிழைகளாக திரிக்கப்படுகின்றன. நியூரான் செல் எனப்படும் நரம்பணுக்கள் யாவுமே மெம்பிரேன் எனப்படும் சவ்வு படலத்தால் முதன்மையாய் உருவாக்கப்படுகின்றது என்பதனை உணரக் கடவது. நியூரான் செல் மெம்பிரேன் என்பது நரம்பணுக்கள் உருவாக்கத்தின் அடிப்படை ஆகும். முதன்மையாய் உருவாக்கப்படுகின்ற இத்தகைய சவ்வு படலமே நரம்பணுக்கள் எனும் உயரிய கூடுகள் உருவாகிவிட மூல காரணமாய் அமைகின்றது. அண்டத்திலும் பிண்டத்திலும் ஒத்த செயல்களே நடைபெறுகின்றன. எனினும் அவற்றை ஒப்பிட்டு நோக்கிட அறிவியலும் ஆராய்தலும் உதவிடும். ஒரு மனிதனின் மூளை இவ்விதமே உருவாகின்றது என்பதனை ஆராய்ந்து அறிந்துவிட இயலுமே அன்றி உருவாக்கத்தின் மூல ஆற்றல் என்பது எவ்விதம் உருவாகின்றது என்பதனை அறிந்துவிட இயலாது. அண்டம் இவ்விதம் இயங்குகின்றது என்றும் மூளை இவ்விதம் இயங்குகின்றது என்றும் ஆராய்ந்து உரைப்பவர்கள் ஏன் அவ்விதம் இயங்க வேண்டும் என்பதனை ஆராய்ந்து உரைப்பதில்லை. ஆராய்ச்சிக்கு உட்படாத விஞ்ஞானமே மெய்ஞானத்தினை நோக்கிய அறிவினை செலுத்துகின்றது. மெய்ஞானத்தின் ஒரு பிரிவே விஞ்ஞானமாகும். நரம்பணுக்கள் என்பது மெய் ஞான மார்க்கத்தில் எவ்விதம் அறியப்படுகின்றது என்பதனையும் அதன் பலன்கள் குறித்துமே அறிந்திடலாம். விஞ்ஞானம் கடந்தால் மெய்ஞானம் என்றும் அறிவினை துறந்தால் உணர்தல் என்றும் பூரணமாய் உணரக் கடவது. மெய் ஞான மார்க்கம் நியூரான்ஸ் எனும் நரம்பணுக்கள். மெய்ஞானம் என்பது இறை வழிபாடுகளை சார்ந்தது என்றே அறிபவர்கள் நரம்பணுக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு யாது என்றும் அறிந்து கொண்டால் அதிசயிப்பர். ஞானம் என்பது எங்கு போதிக்கப்படுகின்றதோ அங்கு இறைவன் வசித்திருப்பார் என்பது அடிப்படை கருத்தாகும். ஏனெனில் காந்த ஆற்றல் எனப்படும் ஞானமே இறைவனின் வெளிப்பாடு. ஞானாலயமே உயர் தெய்வங்களின் இருப்பிடம். ஞானம் என்பதே
இப்பகுதியின் இறை தன்மை என்றுணர்க. எப்பகுதிகளில் அதிக காந்த ஆற்றல் உள்ளது என்பதனை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தே அறிந்துரைப்பர். மெய்ஞானிகளோ உணர்வினால் அறிந்துரைப்பர். மெய்ஞானம் என்பதே உள் மூளையின் ஒளிர்தல் என்றுணர்க. நரம்பணுக்கள் என்பது எவ்விதம் இயங்குகின்றதோ அவ்விதமே ஞானமும் சித்திக்கும். நரம்பணுக்களின் மேல் படிகின்ற சவ்வு படலமே முதன்மையான உருவாக்கம் என்பதனை உணரும் தருணத்தில் இறைவனின் கருணை என்பதும் வெளிப்படும். நரம்பிழைகளால் உருவாக்கப்படும் சவ்வு படலம் என்பதே முதன்மையான திரைகளாகும். எனினும் அவை ஐந்து வாயில்களை கொண்டிருப்பதே அதன் கருணையாகும். திரை என்பதே சிறை எனும் நிலையில் அமைந்திட்டாலும் ஐந்து வாயில்களை உடைய காரணத்தால் அவை எத்தருணமும் திறவு கொண்டிடும் தன்மையும் கொண்டுள்ளது. சிறை என்றால் திறவு கொள்ள இயலாதது என்றே பொருள்படும். எனினும் எந்த ஒரு தர்க்க நிலைக்கும் அப்பாற்பட்டதே ஞானமாகும். ஐந்து வாயில்களை உடைய சிறை என்பதே நரம்பணுக்கள் கொண்டுள்ள மேல் தோல் எனப்படும் திரையாகும். ஒரு மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் உயர்வாய் கருதப்படுவது உள் மூளையே ஆகும். ஆத்ம கருக்களின் வசிப்பிடத்திற்காக உருவாக்கப்படும் இல்லங்களே நரம்பணுக்கள் ஆகும். மெம்பிரேன் எனப்படும் சவ்வு படலமே மிகவும் உயரிய செயல் ஆற்றிடும். ஆத்ம கருக்களை பாதுகாத்திடவும் உணவளித்திடவும் பின்னர் விடுதலையடைய செய்திடவும் இவை பெரும் உதவிகள் புரிகின்றன. ஐந்து வாயில்களை கொண்டிருக்கும் என்றே உணர்த்தப்பட்டது. ஐந்து நரம்பிழைகளை இணைக்கும் பகுதியே சவ்வு படலமாகும். இதனை மெய்ஞான மார்க்கத்தில் அறிய வேண்டும் எனில் ஐம்புலன்களை உடைய ஆறாம் அறிவு என்றுமே எடுத்துரைத்திடலாம். ஐந்து வாயில்களை உடைய மனிதனின் சிரசினை போன்றதே நரம்பணுக்கள். கண்கள், நாசிகள், செவிகள், வாய் மற்றும் கபால வாயில் எனும் ஐந்து வாயில்களை உடையது மனித சிரசு. உயிர் என்கின்ற ஒற்றை அணுவானது ஐந்து வாயில்களின் மூலமும் ஓர் நரம்பணுவினை ஊடுருவி உட்சென்றுவிட இயலும். ஆத்ம கருவிற்கும் நேர்மறை எதிர்மறை ஊக்கிகளுக்கும் ஒற்றை அணு உணவளித்திட முற்படுகையில் ஐந்து வாயில்களுமே திறவு கொண்டு காத்திருக்கும். மெய்ஞான தத்துவம் என்பது சரணாகத நிலையினையும் தெய்வ பக்தியினையும் குறித்திடும். சூட்சமம் என்பது ஒவ்வொரு நரம்பு அணுவிலும் உள்ள ஐந்து வாயில்களில் உள்ளது. ஒற்றை அணு உணவளித்திட நரம்பணுக்களை நாடியே வந்தடையும் தருணத்தில் அணுதினமும் ஒவ்வொரு வாயிலையும் பயனுறுத்திடும். ஐந்து வாயில்களும் ஒற்றையணு எனும் சாவியினால் மாத்திரமே திறவு கொள்ளும். எனினும் எந்த வாயிலின் மூலம் உட்புக முனைந்திடும் என்பதனை ஒற்றையணு மாத்திரமே அறிந்திருக்கும். நரம்பணுக்கள் உருவாவதற்கு மூல காரணமாய் அமைகின்ற ஜவ்வு படலம் என்பதே விண் முகட்டில் உருவாகும் சுழல்களுக்கு சமானமானதாகும். மெய்ஞான மார்க்கத்தில் அறியப்பட வேண்டியது யாதெனில் நரம்பணுக்களே சந்திரன் எனும் துணை கோளினை ஒத்தவையாகும். சந்திர சுரபியால் அமில கழிவுகளை கொண்டு உருவாக்கப்படும் நரம்பிழைகளில் அமைகின்ற நரம்பணுக்களே உயரியவையாகும். ஜவ்வு படலம் எனப்படும் நரம்பணுக்களின் புறப்பகுதியே மனம் எனப்படும் ஆற்றலாகும். நரம்பணுக்களில் உள்ள பல்வேறு அணுக்களின் கழிவுகளே மாய கர்ம ஆணவ கழிவுகளை உருவாக்குகின்றது என்றே எடுத்துரைத்திட்டேன். எனில் அத்தகைய அமில கழிவுகள் கூடிவிட்டால் ஜவ்வு படலத்தில் உள்ள ஐந்து வாயில்களும் அடைபடும். அத்தருணத்தில் இறையாற்றல் எனப்படும் விண்குருதியினை ஒற்றை அணுவினால் வழங்கிவிட இயலாது. இறை ஆற்றலினை உணவாக பெற இயலாவிடில் குழப்ப நிலைகள் உருவாகும். மெய்ஞான மார்க்கத்தில் அறிய வேண்டிய சத்தியம் யாதெனில் மனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவணுக்கள் எனப்படும் துணை அணுக்கள் யாவுமே
நரம்பணுக்களின் மத்தியில் வசிப்பவை. ஒற்றை அணுவாம் உயிரணு அளித்திடும் ஆற்றலை அறிவு அணுக்கள் ஏற்றால் மாத்திரமே ஒரு மனிதன் அறிவாற்றலில் சிறந்து விளங்கிட இயலும். மனம் எனப்படும் புற சவ்வு படலம் கழிவுகளால் அடைப்புறாமல் காக்கப்பட்டால் அறிவு அணுக்கள் சீராக உணவு பெற்று இயங்கிடும். வாயில்கள் அடைப்பட்டால் குழப்ப நிலையே எஞ்சியிருக்கும். ஆற்றல் பரிமாற்றம் என்பது சீராக நடைபெற வேண்டும் எனில் சவ்வு படலத்தில் கழிவுகள் தேக்கமுறாது காக்க வேண்டும். ஆசைகளே அனைத்திற்கும் காரணம் என்றே உரைக்கப்படுகின்றது. பற்று கொண்டு செயல் புரிந்தால் சவ்வு படலமானது இறுகிவிடும், வாயில்களும் திறவு கொள்ளாது. மனம் என்பது அமைதியுற வேண்டும், குழப்பங்கள் நீங்கிவிட வேண்டும். அத்தருணமே சவ்வு படலமும் தளர்வுற்று வாயில்களும் திறவு கொள்ளும், உள்ளும் புறமும் ஆற்றல் பரிமாற்றங்களும் சீராக நடைபெறும். தியானம் என்பது பெரும் பலன் அளித்திட வல்லது, மனதினை அமைதியுறச் செய்துவிடும். கழிவுகளை நீக்கி அடைப்புகளையும் நீக்கி நரம்பு அணுக்களின் புற சவ்வு படலத்தில் உள்ள வாயில்களை திறவு கொள்ளச் செய்திடும். இறை நாமம் உரைத்து மந்திர உச்சாடனம் புரிந்து மனதை ஒருநிலைப்படுத்தினால் ஐந்து வாயில்களில் ஒரு வாயிலேனும் எளிதாக திறவு கொள்ளும். மேலும் ஆற்றல் பரிமாற்றங்களும் சீராக நடைபெறும். அதன் மூலம் அறிவும் பெருகிவிடும். விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞான மார்க்கத்தில் நரம்பணுக்களின் புறக்கூடு எனப்படும் சவ்வு பகுதியினை குறித்து அறிந்திட்ட நிலையில் தொடர் செயலாய் இன்றைய செய்திகளின் மூலம் நீங்கள் அறிய வேண்டியது யாது என்றுமே எடுத்துரைக்கின்றேன். இன்றைய செய்தியின் மகிமை. ஆத்ம கரு என்பது உருவாக்கிய நரம்பு மண்டலத்தில் ஆத்ம கருக்களே சிறை கொள்கின்றன. தாய் தந்தையரின் ஆத்ம கருக்கள் இணைந்து உருவாக்கும் கூடுகளே நரம்பணுக்கள். அவற்றில் பிரிபடாத பல ஆத்ம கருக்கள் சிறைப்படுத்தப்படுகின்றன. எனினும் அவை யாவும் பிரிபட்டு விண்ணேறுவதற்கும் ஐந்து வாயில்கள் அமைக்கப்படுகின்றன எனில் அறிய வேண்டியது யாது? மாய கர்ம ஆணவங்களின் இயக்கம் மூலம் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன என்பதே உயரிய தத்துவமாகும். மனதினை தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியமாகும். எண்ணங்களால் நரம்பு அணுக்களை தீண்டிடுங்கள். புற வாயில்களில் உள்ள கழிவுகளை நீக்கிடுங்கள். சுய ஆராய்ச்சி புரிந்து தனது தவறுகளை திருத்திக் கொண்டால் சவ்வு படலத்தில் அடைப்புகளை உருவாக்கும் கழிவுகள் நீங்கிவிடும். இடது வலது புறம் தனிலே அக்னி குண்டங்களை வளர்த்து அனுதினமும் ஆற்றிடும் பணிகளை ஆராய்ந்து தவறுகளை உள் ஏற்று பரிகாரமாய் மன்னிப்பு கோரிவிடல் வேண்டும். பிறருடைய தவறுகளை மன்னித்து மறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட வேண்டும். அன்றைய கழிவுகளை அன்றே நீக்கினால் உறக்கம் தெளிவாய் சித்திக்கும், மனக்குழப்பங்கள் நீங்கிவிடும். சந்திர தேவனை பணிந்திட தெளிவான நல்மார்க்கம் புலப்படும். தவறுகளை திருத்தி மனக்குழப்பங்களற்று வாழ்ந்திருந்தால் தெளிவான மார்க்கம் புலப்படும், இறை அனுபவங்களும் சித்திக்கும். மனக்குழப்பங்களும் கவலைகளும் தோன்றினால் உங்களுடைய நரம்பு அணுக்களின் புறப்பகுதியில் அடைப்பு உள்ளது என்றும், கவலைகளற்ற வாழ்வு சித்தித்தால் அடைப்புகள் நீங்கி உள்ளன என்றுமே பொருள்படும். அனைத்து நரம்பணுக்களும் புறப்பகுதியில் அடைப்புகள் இன்றி தூய்மையாக நிலைத்துவிட்டால் பேரானந்தம் சித்திக்கும், உயிரணுவின் முழு ஆற்றலையும் உணர இயலும். உணர்ந்து செயல்புரியுங்கள். அனைத்து விளைவுகளுக்கும் நீங்கள் ஆற்றும் செயல்களே மூல காரணம். விழிப்புடன் செயலாற்றி பரமனை உணர்ந்து பேரானந்த நிலையினை எய்திட உழைத்திருங்கள். ஆசிகள் பல பல.